பாரம்பரிய ராஜ சித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலூர். என்ன காரணம், அரசியல் தான், கட்சிக்காரங்களுக்கு இல்லங்க, பாலிட்டிஷியனுக்கு இல்ல. நாடு வேணா பாலிட்டிஷியன் கொடுக்கணும், வீடு தர முடியாது. நாம் தமிழர் கட்சி விசுவாசி யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேருங்க கூட சொந்த வீடு வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கூட தர முன் வந்திருக்கலாம்ல. வாடகை சொன்னால் 2.5 லட்சம்ன்றாங்க. 2.5 லட்சம் அம்மா, எனக்கு வேறு கவனமே இல்லாமல் இந்த 2.5 லட்சம்னே ஓடும். அது ரொம்ப கஷ்டம். அது என்ன அந்த மாதம் மாதம் வாடகைங்கிறது வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நாள் தாமதமானால் வீட்டுக்கு அடிப்பாங்க, அங்கே அடிப்பாங்க, என்னங்க வாடகை வரல என்பது. அது 2-3 தடவை போனால் கெட் லாஸ்ட்டுங்கிறது, கெட் அவுட்டுங்கிறது. வெள்ளக்காரரு ஓகே, கார்பரேட்டு ஓகே, அவங்களுக்கு வேணால் கொடுக்குறோன்றாங்க. சாஃப்ட்வேரில் இருக்கீங்களா வாங்குங்கிறேன். நான் இனிமேல் எங்கெங்க சாஃப்ட்வேர் இருக்குன்னு, வெள்ளக்காரனா எங்கேருந்து வர்றது தான். என் தம்பியில் கூட சொன்னாங்க, கட்சியை கலைச்சிருவோமாடா வீடு. போட்டதுலேயே 60 பேரை தூக்கிட்டு போயிட்டு திமுக. நான் என்ன சரி, எனக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு என் வேட்பாளரை தூக்குறது சரி, பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ பிஜேபி வேட்பாளர் 4 பேரை தூக்கி காட்டேன், நீங்கள் அவனை தூக்குனீங்கன்னா அவன் உங்களை தூக்கி திகாரில் வச்சுருவான். அதானே இதுக்கு முன்னாடி அதிமுக எங்களை இந்த மாதிரி படுத்தலை, இவங்க தான் ரொம்ப படுத்திட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து 100,000 காரில் போகிறாரு, கொடைக்கானலில் பங்களா இருக்குது, இங்கே வீடு வந்து இவ்வளோ கட்டியிருக்காரு, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு அதிகமாக வந்து அந்த 16,000 தான் அந்த சைக்கிள். அந்த கொண்டு வந்து நிறுத்தின தம்பி இந்த வண்டியில் ஒரு தடவை நில்லுங்கண்ணே, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் ஒரு படம் இருக்குது எடுத்து அதை ஏதோ போட்டாமல் பாருங்கள், 1.5 கோடிக்கு சைக்கிள். இதடா சைக்கிள்னா கூட நான் ஓட்டல. எந்த மாதிரி சட்டை ஒரு பிராண்ட் சட்டை நான் இதை, இது எவனாவது என் பிறந்த நாளைக்கு என் தம்பி ஏதாவது அமெரிக்காவிலேருந்து அனுப்பிடுவான், எதுவுமே போடக்கூடாது நீங்கள். சரி, நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு பல கூட்டம் இருக்கடா அப்படின்னு. இது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாதிச்சிங்களா நீங்கள் இழந்தீங்களா? என் மேலே அன்பு கொண்ட தம்பிகள் வந்து அண்ணன் கஷ்டப்படுவார், அண்ணன் செலவு கூட கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்து ஏதாவது உதவுனாலே இல்லையே, நமக்கு வேறு எதுவும் வருமானம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து சீமானவர்கள் ரொம்ப கருத்தியலாக பேசுகிறாரு அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கட்டுக்கதைகள் விடுறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. கட்டுக்கதைங்கிறது என்னன்னு சொல்லு, எது கட்டுக்கதையாக உனக்கு படுதுன்னு சொல்லு. இல்லை, இவங்க சுபவீரபாண்டியன் சொன்னது வந்து கலைஞரவர்கள் வந்து அந்த பேனா நீங்கள் சொன்ன அந்த ஒரு எடுத்துக்காட்டு, எஸ்பிபி வந்து என்ன கேட்டு தான் பாட போனார் அப்படின்னு சொன்னது, அண்மையில் அந்த கொசு வந்து அந்த இது எல்லாமே ஒரு விமர்சனத்துக்கு வச்சு. சுபவியெல்லாம் இதை பேசலாமா? சுபவி பொய்யை தவிர என்ன பேசுகிறாரு? இவ்வளோ மறைந்த தலைவர்களை பற்றி சீமானவர்கள் பேசுகிறாரு, அவங்க உயிரோடு இருக்கும்போது சில கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கவும் இல்லை இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. மறைந்த தலைவர் யார்? எஸ்பிபியாக இருக்கட்டும், கலைஞர் உலகராக இருக்கட்டும், பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றி நீங்கள் சில சொல்ல பேசணுங்கிற அவசியம் என்ன தம்பி? யாருக்கு நிரூபிக்கணும்? ஒரு பக்கம் நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறீங்க, இன்னொரு பக்கம் நகரத்தில் வாழ்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்ட்டு ஒரு மன உளைச்சல். என்ன காரணம், ஏன் வீடு கொடுக்க மாட்டாங்க சீமானவர்களுக்கு? இந்த வீடே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் நான். ஏற்கனவே ஒரு வீடு இல்லையிச்சுக்கு, அவர் நம்ம ஒரு மருத்துவர், அவர் நமக்கு ரொம்ப ஒரு உறவினருமா இருந்தனால சரி தம்பி எடுத்துக்கிற சொல்லுங்கன்னு கொடுத்தாரு. அது அதை சீரமைச்சு அங்கே வந்து இருந்தோம் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் இருந்தேன் நினைக்கிறேன். அது லீஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான், 3 ஆண்டு தான். இப்போ அதிலிருந்து அவர் காலி பண்ணி கொடுத்துட்டு தேடும்போது ஒரு 2-3 மாதம் ரொம்ப தேடினோம், எல்லாருமே அவன் மாதிரி தரமாட்டேன்ட்டாங்க. காரணம் இந்த சினிமாவில் இருந்தாலே தரமாட்டாங்க. ஆமாம், அது ஒன்று. அதில் சினிமாவோட அதை விட்டாலும் கூட அரசியல் அது தரலை. அப்புறம் ஒரு கமிஷனர் வீடு ஒன்று இருந்த, கமிஷனர் வீடுன்னு தெரியாது, நான் போய் நிறையா வீடு மறுத்தாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, வேற ஆள் பேரில் தான் எடுக்கிறது. வண்டி நின்னவனே வந்துட்டாங்க, ரிப்போர்ட் போயிடுச்சு இங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் சரி 2 மாதம் அவகாசம் கொடுங்கன்னு பெட்டி எதுவும் பிரிக்காமல் வச்சு அப்புறம் தேடினோம். தேடும்போது இந்த வீடு அப்புறம் இது படப்பிடிப்புகளாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அண்ணாச்சி ஒருத்தர், அவர் சரி பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ இவருக்கு அவருக்கு கொடுக்கணும், ஒரு 400 வீடாவது பார்த்துருப்போன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, என்ன காரணம்? அரசியல் தான், கட்சிக்காரங்களுக்கு இல்லைங்க, பாலிட்டிஷியனுக்கு இல்லை. நாடு வேணால் பாலிட்டிஷியனுக்கு கொடுக்கணும், வீடு தர முடியாதுன்ற. அவங்க வெள்ளக்காரரு ஓகே, கார்பரேட்டு ஓகே, அவங்களுக்கு வேணால் கொடுக்குறோன்றேன். சாஃப்ட்வேரில் இருக்கீங்களா வாங்குங்கிறேன். நான் இனிமேல் எங்கெங்கே சாஃப்ட்வேர் போய், நான் வெள்ளக்காரனா எங்கேருந்து வர்றது தான். என் தம்பியில் கூட சொன்னாங்க, கட்சியை கலைச்சிருவோமாடா வீடு. அவங்க சொல்கிற வார்த்தை தான், 2-3 தடவை போனால் கெட் லாஸ்ட்டுங்கிறது, கெட் அவுட்டுங்கிறது. நகரத்தில் வீடு தான் கொடுக்க மாட்டீங்க, வாக்குனாலும் கேட்போம் அப்படின்னு. நகரத்தில் விட்டுட்டு தான் போயிடுவோம், இப்போ அங்கேயும் அங்கிட்டு போயிடுவோம் தான் போய் தேனமே, அங்கேயும் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி விசுவாசி யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேருங்க கூட சொந்த வீடு வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கூட தர முன் வந்திருக்கலாம்ல? அப்படி இல்லை, ஒருத்தர் இப்போ நம்ம மேலூர்காரர் ஒரு ஐயா, அவங்க அம்மா தம்பி கொடுப்போம்னு தான் சொன்னாங்க அந்த வீடை.
வாடகை சொன்னால் 2.5 லட்சம்ன்றாங்க. 2.5 லட்சம்னா எனக்கு வேறு கவனமே இல்லாமல் இந்த 2.5 லட்சம்னே ஓடும். அது ரொம்ப கஷ்டம். இந்த லீஸுங்கிறது இப்போ புரோட்டி கடன் உடனே வாங்கி கட்டிட்டா கூட அது என்ன என்ன அந்த மாதம் மாதம் வாடகைங்கிறது வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது அவ்வளவு சிக்கலாயிரும். அது அதை நோக்கியே நம்ம நகர வேண்டியதாயிரும். ஒரு 2 நாள் தாமதமான வீட்டுக்கு அடிப்பாங்க, அங்கே அடிப்பாங்க, என்னங்க வாடகை வரல என்பது. அது இப்போ நம்ம இருக்கிற வீடுனா இந்த வீடு சென்னையில் லீஸு, நம்ம லீஸு முடியுது முடிய போகுது. 65% தான் நம்ம போட்டிருக்கோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். என்ன காரணம்? இல்லை 80 விழுக்காடு நம்மளால் போட்டிருக்க முடியும். 80-85 தொட்டிருக்க முடியும். வேட்பாளர்கள் இருந்தும் கூட நம்ம பிள்ளைகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் 21-22 காய்கறி விற்கிறவங்க, தானி ஓட்டுறவங்க, ரெண்டாவது அந்த மாதிரி வண்ணம் பூசுகிறவங்க, அது மாதிரி படித்த பிள்ளைகள் இப்படி இருந்தாலும் கூட 76 லட்சம் மொத்த பதவிக்கும் கட்டுத்தொகை தேவைப்படுது. அப்போ திரள்நிதி திரட்டல்னு போன தடவை நம்ம 30-40 லட்சம் திரட்டணும். கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தால் நம்ம திரள்நிதி திரட்டல ஒரு 30-40 திரட்டிருக்கலாம். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொடையாளர்கள்ட்ட ஒரு 10,000 கொடுங்க, இவர் இந்த ஒரு இந்த 2 தொகுதி இது வார்டு கட்டி விடுங்க, இப்படி பண்ணியிருக்கலாம். படக்குன்னு அறிவிச்சிட்டோம்னா அது திணறிட்டோம். நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. எந்த வேலையை எப்படி திட்டமிடுறது, யார் என்ன நிறுத்துறதுன்னா, அப்போ நான் வந்து நேரடியாக பார்த்து நிறுத்துறதுக்கு அவகாசம் இல்லாததுனால என நீங்கள் தேர்வு பண்ணுங்க தேர்வு பண்ணுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா டப்புனு வந்தாங்க 28லேருந்து கட்டுங்க, அப்புறம் தேர்தலில் அது அப்படி அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி வந்த வரைக்கும் போடுவோம்டான்னு சண்டை போடுறோம். போட்டதுலேயே 60 பேரை தூக்கிட்டு போயிட்டு திமுக. நான் என்ன சரி, எனக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு என் வேட்பாளரை தூக்குறது சரி, பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ பிஜேபி வேட்பாளர் 4 பேரை தூக்கி காட்டேன். பிஜேபி தான் போடுதலை, பிஜேபி வேட்பாளரை கடத்திட்டார்கள் திமுகக்காரன்னு ஏன் சொல்லலை? இப்போ பிஜேபி வந்தால் நீங்கள் அவனை தூக்குனீங்கன்னா அவன் உங்களை தூக்கி திகாரில் வச்சுருவான். அதானே இந்த இப்போ நடக்கிற பிரச்சாரத்துக்கு முன்னாடி 4 பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நம்ம வழக்கு கொடுத்துருக்கோமா? யார் எடுப்பா? 60 பேர்கிட்ட தூக்கியிருக்கிறாங்க. குறைஞ்சது எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. முன்மொழிகிறவரை கடத்துறது, முன்மொழிகிறவர் சார் உறுதியாக நின்ட்டார்னா வேட்பாளரை கடத்துறது, வேட்பாளர் உறுதியாக நின்ட்டார்னா முன்மொழிகிறவரை கடத்திடுறது. குடும்பத்தை ஒழிச்சு போடுவேன், கொண்டு போடுவேன், நாங்கள் தான் இருக்கோம், மேலே இருப்போம், நாங்கள் தான் வருவோம், நீ என்ன பெரியதாக ஒன்றா அப்படி இப்படின்னு. ரொம்ப சின்ன பிள்ளைன்ற உனக்குலாம் 21 வயசுரா, நீங்கள் நான்லாம் 50 வயசு ஆயிடுச்சுரா, கொஞ்ச நாள் விடுங்கடா, நீங்களாம் உங்களுக்கு காலம் இருக்குல்லடா, இப்படி பேசி மிரட்டி 3-4 நாள் ஒரு அறையில் வச்சுட்டு 10 பேர் இப்படி சுற்றி தனியாக போட்டு பேசியிருந்தா பயப்பட மாட்டானா? காலேஜ் போய் படிக்கிற பிள்ளைங்க, பொன் பிள்ளைங்க பார்ப்பீங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அதில் இவங்க கடத்திடுவாங்கன்னு 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆளுகளை கடத்தி கொண்டே ஒரு இடத்துல அடைக்க வேண்டியது இருக்குது. அதுதான் பிரச்சனை. நம்ம அடைச்சி வச்சு கூட்டிகிட்டு போய் மிரட்ட வேண்டியிருக்கு. நாங்கள் வேட்பாளரை கடத்தும் போது அவன் முன்மொழிந்தால் அவனை கடத்திடறான். அப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கலை இதுக்கு முன்னாடி அதிமுக எங்களை இந்த மாதிரி படுத்தலை, இவங்க தான் ரொம்ப படுத்திட்டாங்க. ஆனாலும் இந்த 76 லட்சம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி நிதியில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கட்சிக்குன்னு நிதி ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட இல்லை. கட்சி நிர்வாகம் தலைமையில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஊதியமே வந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கிருந்து போய் வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகள் சிறுக சிறுக சேர்த்து அவங்க கொடுக்குறதுல தான் நிர்வாகமே நடக்குது. அது இல்லை 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 இல்லையே இல்லைன்னு தானே சொல்லணும். யாராவது ஒரு விபத்துக்காராயிட்டாங்க அவசரமாக ஒரு அறிவிச்சிச்சுன்னா கூட அந்த நேரம் நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்து திரட்டி ஆள் கொஞ்சமாக போட்டு அப்படி செய்யணுமே இல்லையே. பொது நிதினு நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் ஆளுநர் நிறைய வந்து வெளிநாட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு பணம் வருது அப்படின்லாம் கேள்விப்படுறோம்ல. அதில் எனக்கு பெருமை தான், வெளிநாடுகளிலிருந்து வருது அப்படின்னு. எத்தனையோ கட்சிகள் வெளிநாடுலேருந்து ஏன் எனக்கு காசு தரணும்? எதுனாலேன்னு சொல்லுங்கள். உங்களை பிடிச்சதுனால ஈழத்தை ஆதரிக்கிறாரு, இது தலைவருன்றாரு, அதனால. இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கெல்லாம் காசு வந்ததா? நான் சின்ன பையன், பின்னாடி வந்ததாக நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு முன்னாடி அது நீண்டகால போராட்டம், நீண்டகாலமாக பேசினவங்களுக்கெல்லாம் காசு வந்ததா? இப்போ காசு இல்லைன்னு சொல்லும் போது தான் அந்த கேள்வியும் வருது. இல்லை, காசு வந்ததான்னு கேட்குறேன். அவங்களுக்குலாம் வந்ததா? அவங்களுக்குலாம் வந்ததுன்னா எனக்கு வருது, அவங்களுக்கு வரலைன்னா எனக்கு வரலை. அப்போ அவங்களுக்குலாம் வந்தது அவங்களுக்கு வராமல் இப்போ எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, அப்போ உங்களை விட என் மேலே மக்கள் நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதில் எனக்கு பெருமை தான். ஒரு நாடு ஒரு சட்டம் வச்சுருக்கு, நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஹவாலாவாக கொண்டு வர முடியும், உண்டியெல்லாம் கொண்டு வர முடியாது, இப்போ வங்கியில் கொண்டு வர முடியாது, எந்த வழியிலையும் காசு அனுப்ப முடியாது. எப்படி வரும்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வர அனுப்ப முடியாதுன்னு. எப்படி வரும்? சும்மா சொல்ல வேண்டியதாக வருது. அதனால் இந்த சும்மா சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அரசியல் கட்சி தலைவர்களில் சீமான் அவர்கள் வந்து 70 லட்சம் காரில் போகிறாரு, கொடைக்கானலில் பங்களா இருக்குது, இங்கே வீடு வந்து இவ்வளோ கட்டியிருக்காரு, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னா அதிகமாக வந்து அந்த எனக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்ங்கிற மாதிரி ஒரு பேத்தல் பரப்புரை தான். இப்போ கார் வந்து என்னோடய கார் இசுசுனல் ஜப்பான் காரில் தயாரிக்கப்பட்டாலும் அது வந்து 21 லட்சம் தான், சாலையில் ஓடுற வரைக்கும் 25 லட்சம் தான். அது 3 ரூபா சாலை வரி எடுத்து கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 18 ரூபா தான் வண்டி. அதை வந்து அன்னைக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் படம் எடுக்கும்போது அப்போ
தம்பி விக்ரம் வச்சு குட்டிமணின்னு ஒரு படம் எடுக்கலாம்னு பேசணும். அப்போ அந்த பொருள் இப்போ தயாரிப்பட எனக்கு 600,000 கொடுத்தாரு. அதை என் தம்பி எடுத்துக்கிட்டு அவன் ஒரு ஃபோர்டு வச்சுருந்தான், ஃபோர்டு எண்டவர். நான் வந்து ஸ்கார்பியோ மாதிரி ஒன்று வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு ஏச்சே அதுலேயெல்லாம் இப்போ ரவடி போய வேண்டி, நீ இது இதை வச்சு இதுதான் உனக்கு கம்பீரமாக இருக்கும், இதை வச்சுக்கு என்ன கொடுத்துட்டு அவன் வேறு வண்டி வாங்கினான். அந்த வண்டியே ஒரு 2-3 வருஷம் பல ஒரு சரி பண்ணி ஓட்டினேன். அது பின்னாடியெல்லாம் சேவரா படம்லாம் நீ பார்த்துப்பீங்க. அப்புறம் அது திடீர்னு உடற்பயிற்சிக்கு போயிட்டு வரும்போது ரொம்பலாம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு, செய்து ரொம்ப சரி வராதுன்ட்டு. அப்புறம் அந்த என் கல்யாணத்தை திருமணத்தை ஒட்டி என் தம்பிகள் என்ன பண்ணாங்க, இந்த வண்டியை என் கட்சிக்காரப்பில் அன்னை ஓட்டின வண்டி நான் எடுத்துக்கணுன்னு 2 லட்சம் ரூபா கொடுத்தான். அதை முதலீடாக வச்சுக்கிட்டு 1,00,000 என் தம்பிகள் போட்டு அதை கட்டி தான் இந்த வண்டி எடுத்தோம். இப்போ இருக்கிற கார், ஆமாம் இந்த வண்டி. இப்போ இது இப்போ நீ வந்து வேறு கார் எடுக்கணுன்னாலும் நாங்கள் ஆள் கொஞ்சம் போட்டு தான் எடுக்கணும். அது பார்க்கும்போது சொல்ல, ஒரு சைக்கிள் வாங்கி சைக்கிள் ஓட்டலான்னு ஒன்று சைக்கிள் ஓட்டுவோம், கொஞ்சம் நேரம் காலையில் அதிகாலையில் போவோம், இல்லை விடுவோம், ஏதாவது ஒரு நீண்ட தூரம் பயணிப்போம் போவோம்டா அப்படின்னு நான் தம்பி என் மகன் பெரியவன் நானும் ஒரு 16,000 தான் அந்த சைக்கிள் இதெல்லாம் கரைச்சிக்கிறதும். அந்த கொண்டு வந்து நிறுத்தின தம்பி இந்த வண்டியில் ஒரு தடவை நில்லுங்கண்ணே, அவன் ஒரு நம்ம அலுவலகத்தில் நில்லுங்கண்ணே இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நான் ஒரு படம் எடுத்து எடுத்து அவன் ஏதோ போட்டாமல் இருக்கு. பாருங்கள், 1.5 கோடிக்கு சைக்கிள், என்னடா என்னடா என் சைக்கிளே 1.5 கோடி ஆயிடுச்சாடான்னு. ஒரு நாள் கூட நான் ஓட்டலை, அப்படியே நின்றுச்சது தூசரிச்ச அப்புறம் என் தம்பி ஒருத்த எடுத்து போய் பதவிக்கு சரி ஓட்டிக்கிறேன். சொல்றதான் ஆனால் நம்மளை மதிப்பிடும்போது பெருசாக மதிப்பிடுறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்குதானே, அக்க பக்கலாக இருக்குது, இங்கே கார் இருக்குது, இங்கே இதெல்லாம் இருக்கிறவங்கள பேசுகிறான் பற்றியில. அதான் கேட்குறேன், உங்களுக்கு கார் வச்சிருக்காங்க 100 ஏக்கரில் உங்களுக்கு எப்படி, கொடநாட்டில் இது எப்படி, சிறுதாவூரில் எப்படி, அங்கே எப்படி, ஜெய் கருணாநிதி நீ திருத்தினமாக தேர்த்து தொடர் வேண்டியது, ட்ரெயின் ஏறி வந்த உனக்கு இப்படி இவ்வளவு சொத்து, உனக்கு இப்போ அப்படி இது இப்படி இந்த இந்த இடம் இது இந்த சொத்து, ஒருவேளும் கேட்க மாட்டான். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவன் ஒரு சோழநாப்பை போடணும், ஒரு இது போடணும், ஜிப்பா போடணும், தாடி வச்சுக்கணும், பரதேசி மாதிரி சுற்றிட்டு இருந்தா நான் ஆய்வு தமிழ் தேசியத்துக்கு வைக்க, நீ வந்து நீட்டாக சேவ் பண்ணி கட்ஸ் போட்டு இப்படிலாம் போட்டுக்கிட்டு போனா எந்த மாதிரி சட்டை ஒரு பிராண்ட் சட்டை என்ன இதை இது எவனாவது என் பிறந்த நாளைக்கு என் தம்பி ஏதாவது அமெரிக்காலேருந்து அனுப்பிவிடுவான், அது கொடுத்து விடுவான், எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் பாருங்க, சாப்பிடாரு பாருங்க, பிரியாணி சாப்பிடாரு பாருங்கன்னு கூட சொல்லுவான், அதை போட்டால் பிடிச்சி போட்டால் அதை போட்டு போடுவான். அது அவன் நம்மளை விமர்சிக்கணும், அவனுக்கு வந்து ஒரு மனநோயாயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் கூட ஒரு பேட்டில் சொல்லியிருப்பீங்க, காசு இல்லைனா இப்போ சுந்தர் சிங்கி ஃபோன் அடிப்பேன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை வருது இந்த தேர்தல் அப்படிங்கிறது, இது நம்ம கவனமாக பண்ணியிருக்கலாமோ, எங்காச்சும் கடன் கூட வாங்கி பண்ணியிருக்கலாம்ல? கடன் யார் கொடுப்பா? நண்பங்கிறனால நாங்கள் நீண்ட கால நண்பர்கள், ஒரு ஒன்றுக்கு ஒன்று பழகி வந்தவங்க, ஒரு 1,00,000 ரூபா இருப்பார், அதை வச்சுட்டு எப்படி தெரியுது? எல்லாருமே பெரிய செல்வந்தர்களே வந்து பெரிய கோடீஸ்வரர்களே வங்கி கணக்கு போட்டு நான் பணம் அனுப்பிவிடுறேன்னு என்ன வருதுன்னு பார்த்தா 10,000 போடுவாங்க. இவ்வளோ தான் அது, ஏன் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் வசதிக்கு இவ்வளோலாம் கொடுக்க முடியுமேன்னு நம்ம பேச முடியுமா என்ன? இது அவர் நண்பரே, அவர்னால ரொம்ப ஏதாவது பொங்கல் நேரத்தில் ரொம்ப ஏதாவது சிரமமாக இருக்குது, யாராவது நண்பர்கள் வந்து என் நான் பெரிய செல்வாக்காக இருக்கிறேன்னு நினைப்பாங்க, அதனால் கேட்குற கடன் கேட்குறவெல்லாம் 5,000-10,000 கேட்க மாட்டான், ஒரு 5-5,00,000 எனக்கு அவசியமாக தேவைப்படுது, அதை சரி பண்ணி கொடுக்கப்பான். யோகே தே, நானே ஒரு பிச்சைக்காரன், எனக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு பல கூட்டம் இருக்குடா அப்படின்னு அப்போ யார்ட்டே சொல்லி விடுறேன், தம்பி அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து விடு அப்படின்னு, இவங்களுக்கு ஏதாவது போட்டு விடுங்க அப்படின்னு. அது 10,000, 5,000, 20,000, 50,000 அதுலாம் உதவுறதுக்கு நம்ம தம்பி இந்த கணக்கு அனுப்புகிறேன், அவங்களுக்கு ஒரு 20,000 போட்டு விடணும், படிக்க முடியாத பிள்ளைங்கள், இதை நிறைய குடும்பங்களும் நிறைய பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறோம், அந்த இதில் வந்து சப்போ அந்த மாதிரி பண புத்தகம் கட்டணும் வாங்கணும், பணம் இது ஆண்டு கட்டணம் கட்டணும்னா சரி கட்டி விடுங்க, பணம் கட்டி விடுவாங்க, அவ்வளோதான் செய்ய முடியுமா? நமக்கு தேவைப்படுற கோடிக்கணக்கான பணத்தை எப்படி கொடுங்க? பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாதிச்சிங்களா இல்லை இழந்தீங்களா? சம்பாதிக்கிறேன்னு இருக்குது, எனக்கு என் கூட இருக்கிற அன்பான உறவுகள், தம்பி தங்கைகள், இந்த நம்மளை நேசி நிற்கிற சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் நேசின தலைவர்கள் என்னை பாசங்கள் இருந்தவர்கள்லாம் பகையாக மாதிரி இன்றைக்கி எதிராக நிற்கிறாங்க. சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு இருந்தால் நான் எனக்கு சினிமா எடுத்தால் தானே சம்பாதிக்க முடியும். அதுவோ இல்லைன்னா என் மேலே அன்பு கொண்ட தம்பிகள் வந்து அண்ணன் கஷ்டப்படுவார், அண்ணன் செலவு கூட கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்து ஏதாவது உதவுனாலே ஒழியே நமக்கு வேறு எதுவும் வருமானம் என்ன இருக்கு? நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதரித்த தலைவர்கள் கூட உங்கள் மேலே ஏதாச்சும் விமர்சனம் வந்தால் இப்போ ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாருது, தனித்து விடப்பட்டிருக்கீங்களா, அது மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? தனித்து விட போய் எங்கள் அண்ணன் கூட தான் தனித்து விடப்பட்டார், தலைவர் அவரே போயிட்டார், ஏன் பிரபாரம் இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களை சேர்ந்து போராடலைன்னு, எங்கே உண்மை நேர்மை இருக்கோ அங்கே மக்கள் வருவாங்கன்னு போயிட்டார், கடைசியாக மக்கள் யார் கூட நின்னாங்கன்னு தெரியும். தனிச்சு எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இவ்வளோ வாக்குப்பெறலையே, இவ்வளோ மக்கள் செல்வாக்கு பெறலையே, அவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வந்தாங்க, நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன், பிணக்குவியலில் இருந்து வெளியில் வந்தவன், ஒரு கதறல அறுவர், நாங்கள் வந்து கண்ணீரிலையும் ரத்தத்திலையும் கருக்கொண்ட பிள்ளைகள், நாங்கள் வந்து மரண ஓலம் கேட்டு வளர்ந்தமே ஒழிய தாலாட்டு இல்லையே எங்களுக்கு,
அதிலே வந்தோம். அந்த ஒரு அடக்க முடியாத வெறி விட்டுட்டு போக முடியாது. அது தலைவர் கற்பித்தது ஒன்று இருக்குது. இது வந்து இது ஒரு தொடர் போராட்டம். அவர் சொன்னதான் இந்த இந்த தலைமுறையில் வெள்ளலைன்னு இன்னொரு தலைமுறைக்கு கையளிப்போம் அப்படின்னு. அதே தான் நம்மளும். இதனை நான்ங்கிறது நானா, என் முன்னோர்களின் எச்சம் தான், இதில் எத்தனை பேரறிஞர்கள் படுத்து கிடக்கிறான் பாருங்க. அவனுடைய சிந்து அவனுடைய கனவு எனக்குன்னு என்ன புதுசுன்னு இருக்கு. அவை சொல்லாத நீதி இல்லையா, வள்ளுவர் குரல் சொல்லாத நீதியாக எனக்கு வந்து வந்துட போகுது. அது எவ்வளோ இருக்குது. அது அது செயல்படுத்தத்தான் இல்லை. இல்லை அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேச மாட்டாங்களா, இல்லை ஃபோன் கான்டாக்ட் அது மாதிரி ஃபோன் பண்ணி அந்த ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்காங்களா? அது இல்லை. ரொம்ப நெருக்கமானவர்கள். இந்த இது ஒரு புரிதல் இருக்கணும். அரசியல் கருத்து கோட்பாடு கருத்து முரண் வேறு, மனித வெறுப்பு வேறு. மனித வெறுப்பு எனக்கு யார் கூடவும் இல்லை. அதனால தான் நான் எந்த கட்சி யாராக இருந்தாலும் போகிறது பார்க்குறது பேசுறது. சிலர் வந்து மனித வெறுப்பை வச்சுக்கிறாங்க. கருத்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு மாறும். எனக்கு நான் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவனாக வளர்ந்தேன், இறையறி நம்பிக்கை இல்லை, நீண்ட காலம் வளர்ந்தேன். அதில் இன்னும் எனக்கு கடவுள் உலகத்தை படைத்து காத்து ரசிக்கிறார், ஒருத்தரே இந்த உலகத்தை படைத்தாருங்கிற கோட்பாட்டை நான் இருக்கலை, படைப்பு தத்துவத்தை இருக்கலை. ஆனால் தமிழர்களுக்கு கடவுள் இல்லை, இறை இருக்குது, தெய்வம் இருக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு சொல்லுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லுது. தெய்வம் எப்படி உருவாகுது? நல்லவர், இவர் ரொம்ப நல்லவருப்பா, ரொம்ப சிறந்தவருப்பா, ஆக சிறந்தவருப்பா, அதுக்குமே வார்த்தை இல்லை, அவன் தெய்வம் அப்பா அப்படின்னு சொல்லிடுறான். பசித்தவன் தட்டில் கையேந்தி நிற்கிற போது அவனுக்கு காசு போடுற ஒவ்வொருத்தனும் அவன் பார்வையில் தெய்வமாக தான் தெரிவான். அதை வந்து ஐயா கவிஞர் வாலி வந்து ஒரு ஒரு கோட்பாடாகவே தத்துவமாகவே எழுதிட்டார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனுங்க. அந்த பாட்டை மட்டும் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேதமே வேண்டியதில்லை. எந்த புராணம் இதிகாசம் வேதம் தத்துவமே தேவையில்லை. அது அந்த அந்த ஒரு திரைப்பாடலில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இதாண்டா தெய்வம். பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பிறர் உயர்வுநிலை உனக்கு இருக்கும் இன்பம், பொது நலன் நிலைத்து நீ நினைத்து நீ வழங்கும் செல்வம், இவை அனைத்திலுமே இருப்பதான் தெய்வம்ங்கிறார். அதெல்லாம் தான் தத்துவம். அவ்வளோதான். அது அது அந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு இறை இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய இறை எது? சிவன், முருகன், மாயோன், இதெல்லாம் இறை. இன முன்னோர் குளமுன்னோர்னு இருக்கு. இப்போ எனக்கு வந்து குலதெய்வமாக வீரமகாலி இருக்குது. கொல்லங்குடியில் எங்கள் பாட்டன் வந்து 1800 ஆண்டுக்கு முன்னாடி கூன் பாண்டியன் கட்டியிருக்கான் அந்த கோயிலில். அது மாதிரி அவருக்கு ஐயனார், அவருக்கு கற்பனைசாமி, அவருக்கு சுடலை மாடன், அவனுக்கு பேச்சியம்மன் அப்படி இருக்குது. இன முன்னோர் குல முன்னோர் இது தெய்வங்கள் இருக்குது. அது என்ன இப்போ பெரியப்பா வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு எல்லோரும் கும்பிட்றவாங்க பெரியப்பான்னு, இறந்துட்டாருன்னா படமாச்சு கும்பிட்றாங்க. இதுதான் வழிபாடு. வழிபாடு என்பது என்ன? வழியே பயணப்படு, வழியே பாடுபடு, வழியே போராடு, அதான் வழிபாடே. ஒழிய அப்புறம் முடியை வளர்க்குறது கிடையா விட்டு போகிறது அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டது. வழிபாடு பிரபாகரன் வழிபாடுன்னு ஒன்று கொண்டு வரீங்கன்னா உன் தலைவனைப் போல அவர் வழியில் பயணப்படு, அவரை போல பாடுபடு, அவரை போல இன விடுதலைக்கு போராடு, அப்படிதான் பொருள். சாப்பாடு எங்கள் அண்ணன் அப்துல் கதர் சொல்லுவார், சாப்பாடுன்னு சாகுமறை பாடுபடு, அப்போது தான் சாப்பாடு. புரியுதா? அதனால தான்டா அது சாப்பாடுன்னு வந்துச்சுன்றார். இப்போ அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து சீமானவர்கள் ரொம்ப கருத்தியலாக பேசுகிறாரு அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கட்டுக்கதைகள் விடுறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. கட்டுக்கதைங்கிறது என்னன்னு சொல்லு. எது கட்டுக்கதையாக உனக்கு படுதுன்னு சொல்லு. அப்போ தான் நம்ம கொஞ்சம் சொல்ல முடியும். கட்டுக்கதை விடுறாரு, கட்டுக்கதை விடுறாரு. டேய், நீங்கள் கட்டுக்கதையை தவிர 60 ஆண்டுகளாக எதையும் விடலை. இல்லை, இவங்க சுபவீரபாண்டியன் சொன்னது வந்து கலைஞரவர்கள் வந்து அந்த பேனா நீங்கள் சொன்ன அந்த ஒரு எடுத்துக்காட்டு, எஸ்பிபி வந்து என்ன கேட்டு தான் பாட போனார் அப்படின்னு சொன்னது, அண்மையில் அந்த கொசு வந்து அந்த இது எல்லாமே ஒரு விமர்சனத்துக்கு வச்சு. உண்மையிலே சத்தியமாக அப்பா பாலசுப்ரமணியன் வந்து என்னை கேட்டார், இந்தப்பா நான் பாலு பேசுகிறப்பா, இந்த மாதிரி இலங்கையில் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு. சரி போயிட்டு வாங்கப்பான்னு தான் சொன்னேன். நான் எனக்கு தானே எஸ்பிபி கேட்டார். எங்கள் உச்சநீதிமன்றமே எல்டிடியை தடை செய்ய 17 காரணம் என்னை சொல்லுது. அப்போ எத்தனை தலைவர் இருக்கும்போது பெகாசஸில் என்னை மட்டும் என் ஓட்டு கேட்குது. நீங்கள் வந்து அவர்கிட்ட எஸ்பிபி கேட்டாரு கேட்டாருன்னு சொல்கிறேன். ஏன் எஸ்பிபி என்கிட்ட கேட்டாருன்னு சொல்கிறது என்ன? எனக்கு என்ன எஸ்பிபி கேட்டாரு கேட்டேன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்தேன் என்னை கேட்டு தான் பாட போனார்னு. பைத்தியக்காரங்க. அவர் பாலாவை கையெழுத்து போடும்போது பேனாவை எடுத்து கொடுத்தாரு பாரு, நான் 90 பேனா வச்சுருந்தேன், நல்லா எழுதிச்சு, 900 பேனா கொடுத்தாங்க, பட்டை அடிக்குதுங்கிறார். சுபவியெல்லாம் இதை பேசலாமா? சுபவி பொய்யை தவிர என்ன பேசுகிறாரு? உங்களை பார்த்து என்னை சந்திக்கவில்லைன்னு சொல்கிறவர்கிட்ட போய் என்ன பேசுறது? நேர திருவண்ணாமலத்தில் வந்து இறங்கி வீட்டுக்கு வந்து உடை மாற்றிக்கிட்டு நேரம் நாகப்பட்டினத்தில் எங்கள் மாமா சாகுலு மீது அவர் கட்சியில் இருந்தார். நாகூர்னு வந்த பையன்தான். அவன் வந்து அவர் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் 2 பேசினேன். அதே எங்கள் மாமா கூப்பிட்டு தம்பியை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போனவர் தான் இவர். இவரை கூட்டிகிட்டு தான் நான் ஒவ்வொரு வீட்டாக போனேன். என்னை எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பியை பார்த்தேன், ஐயா நாகநாதனை பார்த்தேன், பல தலைவர்கள் இரண்டாம் இடத்துல வேறு பார்த்தேன். அப்புறம் திடீர்னு அவருக்கு என்ன இருக்குது? நாங்கள் வந்தபோது எங்களை துரோகின்னு கருணாநிதியை கற்பிச்சு கொடுத்தது அவர் தான். இப்போ அவர் தலைவர்ன்றாரு, நாங்கள் துரோகின்றோம். அதான்
அவரை விடுங்க அதை பேசி பயன் இல்லை. நம்ம நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப மதித்து நேசித்து அவரை அவர் வழி வழிகாட்டி நம்ம நடந்துட்டோம். அந்த இடங்களில் நம்ம போய் திருப்பி தொடுறது நாகரிகமாக இருக்காது. அவங்க அப்படி பேசுகிறாங்க, நம்மளும் பேசிட்டு இருக்கிறது முதிர்ச்சியாக இருக்காது, விளையிறது. அது போல் மறைந்த தலைவர்களை பற்றி சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அவங்க உயிரோடு இருக்கும்போது சில கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கவும் இல்லை இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. மறைந்த தலைவர் யார்? எஸ்பிபியாக இருக்கட்டும், கலைஞர் உலகராக இருக்கட்டும், பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றி நீங்கள் சில சொல்ல முடியாது. பேசணுங்கிற அவசியம் என்ன தம்பி இருக்குது? ஏன் எஸ்பிபி தினமாக பேசிட்டு இருந்தோம்? உதாரணமாக அவங்களுக்கு ஆமக்கறியை நான் சாப்பிட்டேன்னு இத்தனை ஆண்டுகளாக இருந்தேன். நான் எங்கள் தலைவரை பார்க்கும்போது நான் சாப்பிட்டேன். அவர் கேட்குறாரு ஆமக்கறி ஏப்பா அவங்க நாட்டில் தடை பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு. அதையும் தொடர்ச்சியாக சாப்பிட முடியாது, சதை இறுகிக்கிறோம். ஆனால் ஆமை கறி வந்து அங்கே எளிதாக கிடைக்கும். நான் போய் இறங்கின உடனேயே என்னை கூட்டிகிட்டு போனேன் தம்பிகள், அதை பாருங்கனேன்னா. ஒருத்தர் சின்ன பரிசலை ஓட்டி ஓட்டிகிட்டு போனார். அது என்னன்னு தெரியுதானேன்னார். கேட்டான், அது தெரியலேன்னு. ஆமை ஓடு, ஒரு ஆள் உட்காந்து துடுப்பு போட்டு போகிற அளவுக்கு ஆமை ஓடு. 48 கிலோ 50 கிலோ 60 கிலோ விழுகிற ஆமையெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் நாட்டில் இல்லைங்கிறது இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் என்ன அதை போய் பேசிட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட போய். அதாவது எல்லா புலிகளும் இறந்து போயிடல, எல்லா விடுதலை புலிகளும் இல்லை. எங்கே இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதை நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை. யாருக்கு நிரூபிக்கணும்? இல்லை, காலம் உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. நான் வந்து 60,000 யானையில் என் பாட்டை வச்சுருந்தேன். ஐயோ கதை நீங்கள், அவன் சீன பயணியும் அந்த வட இந்தியக்காரனும் காணொலியாக போட்டான் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த கட்டுரையில் வருது. அப்புறமா தான் நீங்கள் அமைதியாகிறீங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்படி மறுத்து மறுத்து பேசுகிறதும் நாங்கள் அது காலம் நிரூபித்து கொண்டு இருக்கிறதும் இருக்குது. அதனால் எங்கள் தலைவர்கள்லேருந்து அவரோட வாழ்ந்த நிறைய போராளிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் பேசட்டுமான்னு கேட்கும்போது நம்ம தான் தடுக்கிறோம். அது வேணால் நீ இந்த நேரத்தில் யாருக்கு நிரூபிக்க வேண்டியது இருக்குது, நீ பேசுகிற அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. அவன் பேசுனா அவன் என்ன ஆகும் அவன் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குல்ல. அப்படியே நீ இருக்கிற இடத்துல இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதனால தான் சீமான் வந்து இதை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அரசியல் செய்கிறேங்கிறது உண்மை தானே. நான் அரசியல் செய்ய சொல்லி தானே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என் இன விடுதலை போராட்டம், என் இனத்திற்கான தேச விடுதலை தாண்டி எனக்கு அரசியல் என்ன இருக்க முடியும்? நீங்கள் கொடுக்குற மிக்சி 1000 ரூபா, இந்த கொரோனா நிதி, இந்த என்ன சொல்கிறது நாய்க்கடன் தள்ளுபடி, மிக்சி கிரைண்டரு, இந்த இது அண்டா குண்டா, இந்த மூக்குத்து தோடு, இதுவாக எனக்கு அரசியல்? ஒரு இன மக்களை பிச்சை எடுக்க வைக்கிறதாப்பா அரசியல்? நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. பாரம்பரிய ராஜ சித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலூர். ரோசனா ரொம்ப பிடிக்குமா? 99 வகையான தோசைகளை ருசிக்கணுமா? அப்ப கோயம்புத்தூர்ல இருக்க நம்ம தோசை இன்ஃபினிட்டிக்கு வாங்க.